ஐ எம் டாக்டர் காதர் ஷா. நான் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் மேல் இன்ஃபெர்டிலிட்டி செக்ஸாலஜிஸ்ட் மற்றும் ஆண்ட்ராலஜிஸ்டாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு அதாவது தான் வந்து தகப்பனாகிறதுக்கு விந்தணுக்கள் எவ்வளவு இருக்கணும், அதாவது WHO உலக சுகாதார நிறுவனத்தின் WHO கிரைட்டீரியா படி நார்மலாக விந்து அதாவது வால்யூம் அதாவது விந்து எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 ml டு ஒரு 2.5 ml ஆவது இருக்கணும். அதாவது ஒரு எம்எல்ல 15 மில்லியன், அதாவது உயிரணுக்கள் பார்த்திங்கன்னா டோட்டல் மில்லியன் வந்து 15 மில்லியன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொட்டிலிட்டி அதாவது நகரும் தன்மை, அசைவும் தன்மை வந்து மோர் தென் 35-40% ஆவது இருக்கணும். அதாவது நெக்ஸ்ட்டு அசைவும் மற்றும் அசையாவு தன்மை, அதாவது ப்ராக்ரெசிவ் அண்டு நான் ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 40-50% ஆவது இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் அதாவது மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், அந்த உயிரணுக்களுடைய மார்ஃபாலஜி மோர் தென் 4% ஆவது நார்மலாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும், அவங்க மனைவியுடன் சேரும்பொழுது இயற்கையாகவே கருத்தரிக்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.